சத்யனி சிட்டி மாதிரி உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரே நண்பு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாங்காவை பற்றி தாங்க. ஸோ நானும் கிருஷ்ணன் சார் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாங்காவை பாருங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆயிருக்கும் சார். நம்ம எக்ஸ்பெக்டாக மூணு நாள் நீங்கள் வாங்கி நான் வாங்கி ஒரு நாலு நாள் ஏழு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாங்காய் பேர் வந்து நான் பேரெல்லாம் சொல்லியிருப்பேன், டோமி ஆட்கின்ஸ் அப்படின்வாங்க. உலகத்திலேயே வர்த்தகமானது, அதாவது என்னன்னா, நம்ம நிறைய ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோமா, அப்போ மாங்காவை பொறுத்தவரை தூக்கி போடுவோம், தொடுவோம், அப்போலாம் பண்ணால் ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகெல்லாம் கெட்டு போயிடும். அழகு கெட்டு போனாலே நம்ம பாதி நாட்டை வாங்க மாட்டாங்க. அதனால் உலகத்துலேயே வந்து அதிக பேரான ட்ரேட் பண்ணுறது, அதாவது விற்பாங்க பார்த்திங்களா, விற்பாங்க, வாங்குவாங்க, இறக்குமதி பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணுவாங்கன்னா இந்த மாங்காய் தாங்க. இந்த டோமி ஆட்கின்ஸ்ன்றது அழகில் வந்து மாறவே மாறாது, எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, கையாளுறது வந்து ஈஸியாக இருக்கும், போக்குவரத்துக்கு உகந்த மாங்காய். ஸோ இதோட நாட்டுகளும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்குது. ஆனாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருந்தால் தானே அதை நம்ம வாங்க முடியும். ஸோ அதனால் நானும் கிருஷ்ணன் சார் என்ன பண்ண போகிறோம்னா, எப்படின்னு சவுண்டு பார்க்க போகிறோம். வந்து எக்ஸ்போலே பார்த்தீங்கன்னா, நம்ம நர்சரில் இப்போ மூணு நாளில் வந்து கஸ்டமர் எல்லாரும் தொட்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் அதை தூக்கி விடாதீங்கன்னா கூட பார்க்குறாங்க. ஏன்னா தொடாம பாருங்கன்னு சொன்னா கூட அவங்க அதை தொட்டு எப்படி இருக்குது அப்படிதான் அவங்களுக்கு ஒரு சவுண்ட். ஏன்னா மீது எல்லா மாம்பழமும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. இது ஒன்று மட்டும் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்போ பார்க்கலாம் சார். அப்படியே ஓகே சார், இதை நம்ம ஒரு பக்கம் ஸ்கின்னோடையும் ஒரு பக்கம். ஆமாம், அது உங்கள் ஸ்டைலில் தான் நாங்கள் கட் பண்ண போகிறோம். இல்லை, ஒரு பக்கம் ஸ்கின் இல்லாமல் சாப்பிடலாம் சார், அப்போ தான் அந்த டேஸ்ட் தெரியும். இல்லையா பாருங்க, நல்லா வித சின்னதாக தான் இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்க, அப்படியே அந்த கனி அப்படியே கட் பண்ணும்போதே அப்படியே கொட்டுது. பாருங்க, அப்படி சாரு நல்லா. இதுவும் அந்த எல்லோ கோல்டன் கலர் தான், கோல்டன் கலரில் தான் இருக்குது. சூப்பர் சார். சார், எனக்கு அந்த பக்கம் தோலை கட் பண்ணாமல், தோலை கட் பண்ணி இதுலேயே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இதுலேயே இது பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாங்காய் மட்டும் நான் ஆவலாக இருந்தேன் சார் சாப்பிட்றதுக்கு. அப்படியா, நீங்கள் ரொம்ப. ஏன்னா மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து நாலா நாலு இதாக போச்சுல்ல. ஆமாம், இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல சார். இது மாதிரி வரவே இல்லை நம்ம எதுலையுமே. இல்லை வரும், இது எல்லாத்துலேயும் வரோம். இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கெட்டித்தன்மையோட இருக்குது. அதாவது எல்லாமே என்னன்னா, ஆனால் சூப்பராக இருக்குது. இல்லை, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. நம்ம மீதி மாங்காய் எப்படிலாம் இனிப்பு இருக்கோ அதோட நல்லா ஸ்வீட்டாக. ஆனால் என்னன்னா, அந்த சிலது வந்து நம்ம சாப்பிடும்போது வலிக்கிட்டு போச்சுல. ஆமாம், இது கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு. ஆமாம், ஏன்னா அதான் தெரியுது, அது கெட்டித்தன்மை இருக்குது. அப்போ அது வலிக்கிட்டு போச்சுன்னா அது கொஞ்சம் சாப்பிடாயிடும். இப்போ இது கெட்டித்தன்மை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கெடாமல் இருக்குது. சாப்பிட்டே இருக்கலாம். ஆமாம், சில மாம்பழத்தை மட்டும் நம்ம சாப்பிட்டே இருக்கலாம். ஆமாம், அது அது நீங்கள் சாப்பிட்றது தான் எனக்கு ஆசை வரும். நாடகம் உள்ளாவே கூலாக தான் இருக்குது. நீங்களும் சாப்பிடுங்க சார். நினைக்கும் போது அந்த வரிசையில இப்ப நிறைய வெரைட்டிஸ் பண்றது கூட நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். நீங்க ஒரு 10 மரம் வைக்கிறீங்கன்னா, ஒரு 10 மரம் வைக்கிறீங்கன்னா இதுல ஒரு மரம் வைக்கலாம். அதுமாதிரி ஒரு ஏக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இதையும் வைக்கலாம், அந்த மற்ற மரங்களையும் வைக்கலாம். வைக்கலாம், வச்சுனா ஒரு இப்போ வெவ்வேறு ஊருக்கு, இப்போ நம்ம ஒரு மதுரையில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு. ஆமாம், சென்னை ஒரு 4-5 நாள் வந்து இருந்தாலும் படத்தில் ஒன்றுமே ஆகாது. டிரான்ஸ்போர்ட் தான் விவசாயத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட்டை பாதுகாக்கிறது தான், அந்த பழங்களை பாதுகாக்கிறது தான் சார் பெரிய சவால். விவசாயிகளுக்கு வந்து அந்த பழங்களை அறுவடை பண்ணக்கூடிய பழங்களை பாதுகாக்கிறது பெரிய சவால். தோல் வந்து நல்ல மெல்லிசு சார், கடிக்க கடினமாகவும் ரொம்ப மெல்லிசாக இருக்குது. பாருங்க, தோலே இல்லை, தோல் வந்து ரொம்ப ஒட்டி தான் இருக்குது, ரொம்ப ஸ்கின்னே ஸ்கின் ஃபுல்லாக சதை தான். தோலை சாப்பிட்றப்போ ஒரு ஏதோ ஒரு மாங்காய் ஃப்ளேவரோடு சேர்த்து கொடுக்குது. பாருங்க, மாம்பழம் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தது, ஆனால் கொட்டை எவ்வளோ ரொம்ப சின்னது தான். நீ ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாம் பழமே உங்களுக்கு வெயிட் 1 கிலோவுக்கு மேலே வரும் சார், வெயிட் 1 கிலோவுக்கு மேலே வரும். அதனால் கொட்டையும் கொஞ்சம் இருக்குதாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு டேஸ்ட் சொல்லுங்க சார். டேஸ்ட்டாக தான் நான் சாப்பிட்டேன். தோலோட 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 ரைட் ஓகே, நான் சாப்பிட்டு சொல்லுங்க.
அவங்களும் சாப்பிட்டு கொடுங்க நீங்க அவங்கட்டலாம் கிடையாது ஊரோட சாப்பிடும்போது ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கு அந்த தோல் கட்டி 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 தான் லைட்டா தான் இருக்கு ஆனா சாப்பிடும் ரொம்ப மெல்லிசா இருக்கு ஆனா கடி கட்டமா இருக்கு ஓகே சார் இப்போ வந்து இது வந்து ஒட்டு கண்ணு இருக்கா எப்படி சார் இது ஒட்டு கண்ணு சாப்பிடுறது 3 அடி 4 அடி உயரத்துல இருக்கு அதே மாதிரி மியாஸ் இந்த மாதிரி பூக்குற மாதிரி உள்ள பூக்குற ஸ்டேஜ்ல தான் இருக்கு ஓகே சார் நாளா வந்து சரிதான் ஓகே அப்ப நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் பண்ணி தம்பி ஓகே फ्रेंड्स கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது வித்தியாசமான மாம்பழம் இது மாதிரி நிறைய செடி இருந்துட்டாங்க இருக்கு சோ வித்தியாசமான பழங்கள் நிறைய இருக்கு வரப்ப நாட்கள்ல நம்ம கண்டிப்பா ஒவ்வொண்ணா பார்க்கலாம் பழங்கள் வர வர நம்ம வந்து வித்தியாசமா பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே फ्रेंड्स நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸ்ல சந்திப்போம் நன்றி